ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அபிமாஸ் கிச்சன். எனக்கு தெரிஞ்ச குயிக் ரெசிபிஸ் எல்லாமே உங்கள் கூட ஷேர் பண்ணலான் தான் வந்திருக்கேன். வாங்க அபிமாஸ் கிச்சனுக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப சிம்பிளான டைமில் உருளைக்கிழங்கு பொரியல் வந்துட்டு நம்ம செய்ய போகிறோம். அதுக்காக இன்றைக்கி நான் ஒரு 4 உருளைக்கிழங்கு வந்துட்டு மீடியமாக கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு கடாயில் கொஞ்சமாக ஆயில் ஹீட் பண்ணிக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக கருவேப்பிலை இலை ஆட் பண்ணிக்கலாம். இது ரெண்டும் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கை தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை இது கூட ஆட் பண்ணிடலாம். பாருங்கள், கிழங்கு வந்துட்டு நான் ரொம்ப பொடியாகவும் இல்லாமல் கொஞ்சம் பெருசாகவும் இல்லாமல் மீடியமாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ எல்லா உருளைக்கிழங்கையும் இதில் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு தேவையான மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் சீரகத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், இதுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த மசாலாலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த உருளைக்கிழங்குல எல்லா மசாலும் ஆட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். உருளைக்கிழங்கு பொரியல் பார்த்திங்கன்னா நிறையா விதமாக நம்ம செய்யலாம். இந்த மெத்தட் வந்துட்டு ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும், உங்களுக்கு குயிக் டைமில் செஞ்ச மாதிரி இருக்கும். பட் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மெத்தடும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நான் மூடி போட்டு வச்சுட்டேன். ஒரு 2 நிமிஷம் நல்லா வேக விட்டுடலாம். பாருங்கள், இப்போ மூடி ஓப்பன் பண்ணி ஒரு டைம் நல்லா கலக்கி விட்டுடலாம். கிழங்கோட சைஸு பொறுத்து நீங்கள் வேக வைங்க. நான் வந்துட்டு கொஞ்சம் மீடியமாக போட்டிருக்கங்கிட்டிக்கு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சாலே கரெக்டாக இருக்கும். இப்போ இதெல்லாத்தையும் நல்லா கலக்கி விட்டுட்டு அகெயின் நான் மூடி போட்டு வச்சிட்றேன். இப்போது ஒரு 2 நிமிஷம் நல்லா வேக வச்சிட்டேன். ஃப்ளேம் பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். பாருங்கள், தண்ணியெல்லாம் எதுவுமே ஆட் பண்ணல, இருக்கிற ஆயிலேயே நல்லா கிழங்கு வெந்து வந்துருச்சு. இப்போ இதை நல்லா கலக்கி விட்டுட்டு ஒரு 1 நிமிஷத்துக்கு அப்படியே ஓப்பன்லேயே வச்சிடலாம். 1 நிமிஷத்தில் இருக்கிற ஆயில் எல்லாமே நல்லா ட்ரை ஆகி கிழங்கு நல்லா கிறிஸ்பியாக வந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள், நான் சர்வ் பண்ணி காமிச்சிருக்கேன். ரொம்ப டேஸ்டியான உருளைக்கிழங்கு பொரியல் வந்துட்டு குயிக் டைமில் நம்ம செஞ்சுருக்கோம். இதே மாதிரி உருளைக்கிழங்கு பொரியல் நீங்களும் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்கள் வீட்டில் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. தேங்க்யூ.